ஐயா மோடியில இருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு இந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்களாம். கண்டுபிடிச்சே ராகுல் காந்தி ஆன்டி இந்தியன்னு கண்டுபிடிச்சே. அவர் போட்ட ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்த பாஜகவும் இந்த தாளந்தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தின்னத்தா 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 வகையில் அதே மாதிரியே நான் சொன்னடா பாருங்க. அவர் ஒரு ஆன்டி இந்தியன். இப்போ ஒரு பேச்சு கேட்குறேன், யாரோ ஒரு அயல் நாட்டு தூதுவர் ஐயா அமித்ஷா கூட, தூதுவர் கூட வேண்டாம் தலைவர், அந்த தலைவர் ஐயா அமித்ஷா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறார். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு சோசியல் மீடியாவில் பெருமையாகவும் போடுறாருன்னு வச்சுக்கவேன். இதை எடுத்து பெருமையாக போடுறார், அவர் போடுறார். அப்படி போடுறப்ப அங்கே உள்ளவங்க இல்லாமல் இங்கே உள்ளவங்களும் சேர்த்து, ஏயா இதெல்லாம் ஒரு பெருமையாக உனக்கு, அதாவது குண்டு வச்சு கலவரம் பண்ணி நாட்டை காலாகோலமாக்கணும் கூட நின்று ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இதில் உனக்கு பெருமை வேறையா? நான் ஒன்றும் இவங்கள மாதிரி பண்ணாததையெல்லாம் சொல்லலை, செஞ்சதைத்தான் சொல்கிறேன் அப்புடின்னு அதை ஜஸ்டிஃபையும் பண்ணாங்கன்னு வைங்கள. அப்போ எப்படி இருக்க, ராகுல் காந்தி இனவரி பிடிச்சவர், ராகுல் காந்தி மதவரி பிடிச்சவர், ராகுல் காந்தி மொழி வரி பிடிச்சவர், இந்தியாவை அழிக்கிற தீய சக்திகளோடு சேர்ந்து அமெரிக்காவோட திட்டம் போகிறான்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம், இது மதியம் தர்பார், நான் கூத்தாடி கோபி. ராகுல் காந்தி மத வேறுபாட்டையும் இன வேறுபாட்டையும் மொழி வேறுபாட்டையும் வச்சு நாட்டை பொழக்க பார்க்குறாப்புல. அது மட்டும் இல்லைப்பா, இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளே எவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இதை அத்தனையும் மறைச்சி நாட்டு மக்கள்கிட்ட நாடகமாடி இருப்பார். இடஒதுக்கீட்டை வேணான்ட்டாரியா? இந்தியாவோட அடிப்படையே இடஒதுக்கீடு தானே. அதை இங்கே உட்காந்து பேசாமல் அமெரிக்காவில் போய் உட்காந்து இடஒதுக்கீடை இந்தியாவில் இருக்கவே கூடாது, அது தப்பு, இடஒதுக்கீடு கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து பேசுகிறாரு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடை ஒழிக்க விட மாட்டோம், இந்திய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், இந்தியாவை எவனாலும் அசைக்க முடியாது, என்ன குழப்பம் ஏற்படுத்தினாலும் அந்த குழப்பத்தை நாங்கள் வந்து திருப்புவோம் அப்படின்னு ஐயா அமித்ஷா ரொம்ப கோபமாக ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கார். ஐயாவோட அந்த மற்ற விஷயத்துக்கு, அந்த இன மொழி அந்த இது எல்லாம், அது பேர் என்ன இன்னொன்று ஏதோ ஒன்று, அந்த இதையெல்லாம் மொத்தமாக வந்து ராகுல் காந்தி வந்து பிரித்து மேயிறாருன்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீட்டுக்கு வருவோம். இடஒதுக்கீட்டை பற்றி ராகுல் பேசினார் தான், சார்ஜி டவுனில் உட்காந்து அந்த மாணவர்கள் கூட உரையாடினார் தான். வேண்டாம், ஒரு காலத்தில் இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்காதுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், சொன்னார்யா இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் சொன்னார், அது தெரியுமா? இவங்க எப்படி அதை கொண்டாந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்கன்றதை மட்டும் ஒரே ஒரு சாம்பிள், நல்ல வேலையாக லைவாக மாட்டிக்கிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு ஆள் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? இந்தியாவில் இடஒதுக்கீடு எப்போ முடியும், இப்போ தேவையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராகுல் காந்தியோட பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? இந்தியா ஒரு நியாயமான நிலைமையை அடைகிற வரைக்கும் இடஒதுக்கீடு அவசியம். அந்த இடஒதுக்கீடு என்றைக்கு தேவைப்படாது அப்படின்னா, எல்லாரும் சரிசமமாக இருக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும்ல, அந்த ஒரு நிலையை இந்தியா அடைஞ்சதுக்கப்புறம் நாம் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இன்னமும் இந்தியா அந்த நிலைமையை அடையலை, புரியுதா? இதைத்தான் ராகுல் காந்தி அங்கனுக்குள்ளே தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னார். இவங்க இதனால் வரைக்கும் அவர் பேசுனதை தான் கட் பண்ணாங்க, இன்றைக்கி அவர் பேசுனதை இவங்க கட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. அப்படியே எது தேவையா, ராகுல் காந்தி இடஒதுக்கீடு வேணாம், ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை, நடுவில் ஒரு வார்த்தை, கடைசியில் ஒரு வார்த்தை, முடிஞ்சு போச்சு. இவங்க இப்படித்தான் இது வரைக்கும் எல்லாத்தையும் ஊர் ஊராக பரப்பிக்கிட்டு திரியிறாங்க. நமக்கு என்ன தெரியும், நம்மளாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம், இதெல்லாம் நமக்கு வந்து சேராது, அவங்க சொல்கிறது மட்டும்தான் நமக்கு ஏறும் அப்படின்ற ஒரு நினப்பில் பேசிட்டாங்க. இப்போல்லாம் இந்தியாவுக்குள்ளே பேசினாலே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க சார். ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு இருக்கிற மரியாதை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி பரப்புனதாக தெரிஞ்சால் நேராக நம்ம ஊருக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஊரில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பாருங்கடா உங்கள் ஊர் லட்சணத்தை, அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படின்னு கொண்டு வந்து தள்ளிடுவாங்க.
இப்போ இன்னொன்று வர்றேன். அந்த இன வேறுபாடு, மொழி வேறுபாடு அதெல்லாம் சொன்னாப்புல இல்லையா, அது எதுக்காக சொன்னாப்புல, இந்தியாவோட தீய சக்தி தீவிரவாதிகளோட ஏன் பழக்க வச்சுருக்காரு தப்பு. ஒருவேளை இது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நடந்திருந்தா நாமளும் கேட்டிருப்போம், என்ன ராகுல் காந்தி தீவிரவாதிகளோட பழக்கம் போல அப்படின்ற மாதிரிலாம் நம்மளும் கேட்டிருப்போம். ஆனால் 2024 டிஜிட்டல் இந்தியா நீங்கள் கொண்டு வந்ததாச்சு. அங்கே அவர் தான் போஸ்ட்டு போட்டார், ராகுல் காந்தி தான் போஸ்ட்டு போட்டார், ட்விட்டரில் போட்டார். ஒரு 10 லா மேக்கர்ஸோட, யூஎஸ் லா மேக்கர்ஸோட நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அங்கே இருந்ததில் ஒரு 2-3 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்களும் கூட, முக்கியமாக இந்தியாவை சேர்ந்தவங்க. அது ஏன் சொல்கிறேன்றது அப்புறமா சொல்கிறேன். அதில் ஒரு ஆள் இந்த ஓமர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ஹான் ஓமர்னு சொல்லிட்டு, அது அவங்க ஒரு லேடி. அவங்களும் அங்கே எப்படி காங்கிரஸ் உமனாக தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஓமர் அப்படின்னோடனே இந்த இது படம் விஸ்வரூபம் படத்தில் கமலோட ஒரு ஓமர் இருப்பார்ல, அப்படி நினச்சா கமலோட இருக்கிற ஓமர் இல்லை, காங்கிரஸ் உமன் ஓமர் அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அந்த மினிசோட்டான்ற அந்த இடத்தோட ரெப்ரசன்டேட்டிவ், காங்கிரஸ் உமன் அவங்க, டெமோக்ராட்டிக் உமன் அவங்க. அவங்க எல்லாரோட சேர்த்து ஒட்டு மொத்தமாக 10 பேராக தான் போய் உட்கார்ந்துருக்காளே தவிர, ஒன் ஆன் ஒன் மீட்டிங் அது கிடையாது. அது ரகசியமாக இருக்குன்னு திட்ட வெளியில் எவரும் தெரியக்கூடாதுன்னு நினச்சா அவர் ட்விட்டரில் போடுவாரா? இல்லை முதல்ல அதை யோசிச்சு பாருங்கள். அந்த இல்ஹான் உமாராத்தான் இவங்க இந்தியாவுக்கு எதிரானவர் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே சொல்லிட்டுருக்காங்க. முதல்ல அந்த இல்ஹான் உமன் யார் அப்படின்றத பார்த்துரு. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அவங்க ஒரு தீவிரமான கமலா ஹாரிஸ் ஆதரவாளர். இந்த இங்கே உள்ளவங்கெல்லாம் தூக்கி கொண்டாடுவாங்க தெரியுமா, நம்ம ஊராள் நம்ம ஊராள் நம்ம ஊராளுன்னு. அந்த மாதிரி கமலா ஹாரிஸோட தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ட் உண்டு. முதல்ல இந்த ஓமர் எங்கேருந்து வந்தாங்கன்னா, பேசிக்கலி அவங்க வந்து ஒரு சோமாலியன், சோமாலியா தெரியும் இல்லையா, சோமாலியன். அங்கே அந்த சிவில் வார் நடந்தப்போ 8 வயசில் அங்கேருந்து ஓடி வந்து கென்யா ரெஃப்யூஜியாக அங்கே ஒரு 4 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1997 அமெரிக்காவுக்குள்ள இமிக்ரேஷன் முறையாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க, முறை தவறி நுழையலை, முறையாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. உள்ள நுழைஞ்சதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் இந்த பாலிட்டிக்ஸில் உள்ள வந்து பப்ளிக் இதுலலாம் உள்ள வந்து அவங்க இப்போ அந்த 2019 முதல் முறையாக மினிசோட்டா ரெப்ரசன்ட் பண்ணி உள்ளேயும் போயிட்டாங்க. அவங்க வந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க இறங்கி களத்தில் மக்களுக்காக போராடினதுலேருந்து 2 விஷயம் அவங்க தொடர்ந்து போராடிட்டுருக்காங்க. ஒன்று இமிக்ரேஷன், இன்னொன்று ரேசிசம். ரேசிசம்னா என்னன்னு தெரியும்ல, இந்த இன சாதி மொழி நீங்கள் திரிகிறாங்கல்ல அதுதான் ரேசிசம், வேறு எதுவும் கிடையாது. அந்த ரேசிசத்தை எதிர்த்து தான் அவங்க இத்தனை வருஷமாக போராடிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டு அவங்க வந்து ஒரு ப்ரோ முஸ்லீம்னு கூட வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இஸ்லாமோ போஃபியா இவங்க சொல்கிறாங்க இல்லை, அந்த இஸ்லாமோ போஃபியாவை வந்து பயங்கரமாக அவங்க வந்து பரப்புகிறாங்க அப்படின்னா முதல்ல அமெரிக்காக்காரன் உள்ளுக்குள்ளே சும்மா விட்டுருவானா? எங்கே உட்காந்து இந்தியாவில் கூட அப்படி ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கலாம், அதை நீங்கள் நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா ஜனநாயக நாடு, நாம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற நாடு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டதுனால தான் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீ இப்போ, இல்லைன்னா உங்கள் நிலைமையும் கிட்டத்தட்ட அதுதான். அங்கே இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அவன் வச்சுக்கிட்டு இவ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா நீங்கள் நினைக்கிறீங்கள இத்தனை வருஷம். அதுவும் எலெக்டட் மெம்பர், அமெரிக்கன்ஸ் ஓட்டு போட்டு, ஒரு இஸ்லாமியர் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஒரு ரெஃப்யூஜி அப்படின்றது நல்லாவே தெரியும், ஓடி வந்தவங்க சொந்த மண்ணுக்காரங்க கிடையாதுன்றது நல்லாவே தெரியும், அவங்க பாகிஸ்தான் போனது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் எலெக்ஷனில் நின்று ஜெயித்த ஒரு 2வது அந்த இஸ்லாமிய பெண் அவங்க தான், ஒட்டுமொத்த அமெரிக்காவிலேயே. அவங்க எல்லாரும் கூட இருந்த அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸோடு தான் சேர்ந்து அவங்களும் போய் பார்த்தாங்க. ஏதோ அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், காஷ்மீரை பேசாமல் நைட்டோட நைட்டாக தூக்கிடலாமா மேப்புலேருந்து, இல்லை இல்லை அப்படி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி அவங்க அங்கே பேசலாம், அவங்க அத்தனை பேர் அப்போ அந்த 10 பேரும் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றீங்களா? இவங்க சொல்கிற கணக்கு அங்கே அப்படித்தான் வருது. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இன்னொன்று சொல்கிறேன், இந்தியாவுக்கு ஆப்போசிட் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்றது அப்புறம். முதல்ல அவங்க அமெரிக்காவில் உட்காந்துருப்போம் இந்த இஸ்ரேல் சம்மந்தமாகவே அவங்க அங்கனுக்குள்ளே உட்காந்துட்டே ட்வீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப பெஞ்சமின் ஸ்பீக்ஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டு ஒட்டு மொத்த அமெரிக்காவுமே அலற விட்டுருக்காங்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், இஸ்ரேல் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா இங்கேருந்து சத்தம் போட்டப்ப இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சார் நீங்கள் சத்தம் போடுறதெல்லாம் சரி, வெப்பன்ஸை சப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா
அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சைலன்ஸ் ஆயிரும் சார். நீங்கள் ஏன் சப்ளை பண்ணுறீங்கன்னு இங்கேருந்து ஒரு கருத்து. இது எல்லாமே அவங்களுக்கு பார்க்குறப்ப அரசாங்கத்துக்கு எதிரான மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் உள்ளே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது சரிதானே, இவங்க பிள்ளையும் கிள்ளி விடுறாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க, என்ன சம்பந்தம்? அப்போ இவங்க உண்மையில் என்ன கேம் ஆறாங்க அதை தெரிய வச்சுருக்காங்கல்ல. இந்த ஆங்கிளில் யாருமே யோசிக்க மாட்டோம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவங்க அந்த ஆர்டிகல் 370 அதை வந்து கடுமையாக அவங்க எதிர்த்தாங்க. அது இல்லாமல் வந்து இம்ரான் கானை போய் பார்த்தாங்க, அந்த POK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அங்கேயும் வந்து உள்ளே போயிட்டு முசராஃபா பார்த்து ஏதோ ஒன்று அங்கே உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கனடாவில் ஒரு இது ஒரு சீக்கியரை வந்து கொலை பண்ணாங்கல்ல, அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்பைகி வச்சு ஏதாவது செஞ்சுருப்பாங்களான்னு டவுட் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சுல. கன்னடன் பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. இப்போ அப்படி அவர் பண்ணப்போ அதை வந்து ஒருவேளை அங்கே இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது இருக்குமோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து அந்த அவங்க செய்கிற விஷயங்களை எது சரியில்லாமல் இருக்கோ சந்தேகமாக இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்களும் கேட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களும் கேட்டாங்க அந்த கன்னடா விஷயத்தை தவிர 370 என்டையர் இந்தியா உங்களுக்கு வந்து கொடுத்துச்சா என்ன, ஆதரவு கொடுத்துச்சா என்ன, ஒட்டுமொத்த 140 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல என்ன, நீங்கள் பண்ண எல்லா வேலைகளுக்கும் உங்களுக்கு இங்கேருந்து ஒன்றும் இல்லை, இந்த CA NRC இதெல்லாம் போட்டிருக்கு ஒட்டு மொத்தம் எல்லோரும் ஆதரவு, நீங்கள் இயற்ற ஒவ்வொரு சட்டமும் உங்களுக்கு இங்கேருந்து முழு ஆதரவு வந்திருக்கா என்ன? இல்லைப்பா, அப்படி இருந்தால் அந்த அம்மா பேசுனது தப்பு. அந்த அம்மா வந்து நம்ம அங்கே ராகுல் காந்தி அவர் கூட நின்று பேசுனது தப்பு, அது வந்தோடனே ஓடி போயிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே ஏதாவது நடந்திருக்கா என்ன? இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அந்த மீட்டிங்கில் கூட ஒரு இந்தியர் உட்கார்ந்துருந்தார். அந்த இந்தியர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. அவர் யார் தெரியுமா? 3 காங்கிரஸ் மேனை நின்று ஜெயித்தவர். ஐயோ, மோடி கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். இன்னும் சொல்ல போனால் அந்த ஐயாவோட கொள்கைகளை ஆதரிக்கிற ஒரு ஆள். அவர் கூட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நிறையா இருக்குது அவங்களுக்கு. ஐயா கூட நேரடியாக நின்று பேசி உட்கார்ந்து பொறுமையாக பேசி பயங்கரமாக பல பேர் கூட கேட்டிருக்காங்க, இவங்க ரொம்ப இதுவாக போகிறாங்க, செக்யூலராக இருக்க வேண்டிய கண்ட்ரியில் சிக்கல்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அதையெல்லாம் காதலே வாங்காமல் பிளைண்டாக ஐயா மோடியை வந்து பயங்கரமாக நம்பின ஒரு ஆள். அவரும் ஒருத்தராக இருந்திருக்கார், அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கார். இப்போ அவரையும் சேர்த்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறாங்கன்னு எங்கே அவரை சொல்லித்தான் பாருங்களேன், அவரை சொல்லி பாருங்களேன், அதை ஒத்துக்க முடியும். அது என்ன, அந்த கூட்டத்தில் தான் அவரும் உட்கார்ந்துருக்கார். அவரை பற்றி எவனும் எதுவும் பேச மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா ரொம்ப நாளாக அங்கனுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு தானே பைடனு, பைடன்ட்ட சொல்லி இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறாங்க, அவங்கள வந்து அடக்கி வைங்க, நாடு கடத்துங்க, ஜெயிலில் தூக்கி போடுங்க, தப்பு பண்ணியிருக்காங்க சொல்ல வேண்டியது தானே. இன்றைக்கி என்ன புதுசாக ஏதோ கிளம்பி வந்த மாதிரி, இல்லை அவங்க தான் புதுசாக ஏதோ பேசுகிற மாதிரி, இத்தனை நாளைக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதை யாச்சும் சும்மா அப்படியே கிளப்பிட்டு போயிட வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு சந்திப்பில் ஐயா வந்து ஐயா மோடி வந்து இங்கே இவர் சைனா பிரைம் மினிஸ்டர் பார்க்குறான்னு வச்சுக்கோமே, பிரசிடெண்ட்டை பார்க்குறான்னு வச்சுக்கோமே, பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக கையை குலுக்குவாரா, இல்லை முறைச்சிக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டு வா சண்டைக்கு வா, நானும் உனக்கு, நீ எனக்கு எதிரி நான் உனக்கு எதிரி போட்டு பார்த்துக்குவா அப்படின்னு வர என்ன பேச்சு இதெல்லாம்? எதையாச்சோடனே இப்போ அவங்க கலப்பி விடணும், எதையும் எதையும் லிங்க் பண்ணலாம். அவர் அங்கே போய் உட்காந்து என்னென்ன பேசுனாரு ஏது பேசுனார் எல்லாத்தையும் அவர் அப்டேட் பண்ணுறாரு. அவர் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதுவே வேலையாக போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் எவனாச்சும் ஒருத்தர் வெளியில் இருக்கவே நம்ப, இங்கே இருக்கிற எவனாச்சும் ஒருத்தர் நம்புவானோ? இந்த உள்ளுக்குள்ளே பிளவை உண்டாக்க பார்க்குறாருங்க, இந்தியர்களை அழிக்க பார்க்குறாங்க, அதாவது இந்தியர்களோட வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க. நம்ம செய்யாததா, நம்ம பேசாததா, நம்ம பண்ணாததா, யோசித்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி என்னென்ன வேலையை கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இது எல்லாமே. இப்போ அதான் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பயம் இப்போ இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. எங்கே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களோ, அதே இவங்க எதையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் உண்மையில் அது கிடையாதுடா, இவங்க உங்களுக்கு அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க, இப்போ அவர் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு, இப்போ தெரியுது அவர் ஏன் அங்கே போனார்ன்ட்டு. அங்கே போனவங்க உள்ளுக்குள்ளே உங்கால் தானே இருந்தார். அந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி சொன்னாலே அவர் உங்கால் தானே அங்கே இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவர் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சொல்கிறது உண்மை தானே, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் கொடுக்க சொல்லுங்கள், எல்லோரும் ஒத்துக்குவோம்.
இவங்களாம் இங்கே உட்காந்து எதையா சொல்ல கிளப்பிட்டு ஒன்றும் இல்லை. இந்த ராமேஸ்வர கப்பிக்கு அங்கே குண்டு வெடித்ததுக்கு தமிழர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லிச்சு, இப்போ மன்னிப்பு கிடச்சில்ல அந்த அம்மா மன்னிப்பு கிடச்சி இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கேட்டு இவங்களை கேட்க சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு அதிகாரத்தில் போய் உட்காந்து. அதனால இவங்க என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம் ஐயா சொல்கிறார் உண்மையாக தான் இருக்கும், அவர் தான் கடவுளோட அவதாரம் ஆச்சு அப்படின்னு நம்புவாங்க. இப்போ அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு இது காமெடி, இது சும்மா எதையாச்சும் ஒன்று அது பொழுது போகும் மூளை கோல சித்தம் கலங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இது பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க. இவங்க அதை தாண்டி வேறு ஏதாவது இந்தியாவுக்கு அச்சுறு, இந்தியாவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல், நீங்கள் இந்தியாவை அச்சுறுத்தலேருந்து என்ன நீங்கள் காப்பாற்றுறீங்க? வெளியிலேருந்து வர அச்சுறுத்தலை விட உள்ளே இருக்க அச்சுறுத்தல் தான் ஏகப்பட்டது இருக்குது. அந்த அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுறது யாருன்னு தெரியும்ல, இது வரைக்கும் நீங்கள் தான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கீ, எதையாச்சும் பண்ணணும், அதுக்கு இவங்க இடைஞ்சலாக இருக்காங்க. இவங்களை எப்படி போட்டு தள்ளலாம்? மேலே எழுந்திரிச்சு வந்துட்டாங்க, இருக்கவே மாட்டாங்கன்னு நினச்சா இப்போ கண்ணுக்கு முன்னாடி கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் முழிக்கிறோம். அதானே அதுக்கு வேறு ஏதாவது நல்ல அரசியலாக இருந்தால் பாருங்கள். இதுக்கு மேலே இங்கெல்லாம் ஏமாற்ற முடியாது சார், ஏன்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, விவரம் தெரிஞ்சு போயிடுது, பப்பு வேக மாட்டேங்குது. ஆ இனிமேல் வேகிற மாதிரி இருந்தால் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வேக வச்சு பாருங்கள், நல்ல அபயோகம். இதுவே உங்கள் ஆட்டம் இங்கனுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் சார். இது வரைக்கும் 10 வருஷமாக நீங்கள் அப்படி பழகிட்டீங்க, அதுலேருந்து மாறி இந்த பக்கம் வர்றது கஷ்டம்தான். உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் ட்ரெயின் நாங்கள் எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் போராடுங்க, நாங்கள் நம்புகிற மாதிரி எதையாவது சொல்லுங்கள் ஏதாச்சும். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் பண்ணுறதுல நீங்களாம் கட்டிக்காரங்க. ஆனால் நீங்கள் பாவம் இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த இருக்குன்னு மூஞ்சில் தூக்கி அடிச்சிடுறாங்க பட்டு பட்டுன்ட்டு. அதனால் இப்போ ஏகப்பட்ட பேர் எல்லோரும் பேசுகிறாங்க ராகுல் காந்தியை, இவங்க அவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்காங்க. ஊருக்குள்ளே அதெல்லாம் ஒரு விஷயம் எடுப்படாது, எடுத்து சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ வந்துட்டாங்க. அதனால் வேணா ஒன்று பண்ணுங்க, அவங்கள்ட்ட வேணா பேசி பாருங்கள். இதெல்லாம் நீ பேசாதடா, நாங்கள் தான் பேசுகிறோம்ல, அதுக்கு தான் நிறையா ஸ்கீமெல்லாம் கொண்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் இதுதான் இப்போ இவங்க பண்ண ட்ரை பண்ணுறது. அதை என்ன முத்திரை கொடுத்த பார்க்குறாங்கன்னா, ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிரானவர், ஓட்டு போட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பேர் உட்கார வச்சுருக்காங்க, கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் தூக்கிட்டே தெரியிறாப்புல யார் எதிரானவங்கன்ட்டு. ஒன்றுன்னா உங்களுக்கு எதிரானவர் அப்படி வேணால் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு எதிரானவனாக இருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரானவன் கிடையாது, அது இந்தியாவுக்கு நல்லது. ஹீஸ்ய இந்தியா ஸ்லோவர் பாய், புரியுதா? அதனால் அவரை ஒன்றும் இதுக்கு மேலே, இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணியிருந்துருக்கலாம், இதுக்கு மேலே உங்களால் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நன்றி. Taste the daily.